அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். 134,000 கோடி இறங்கி அடித்த அண்ணாமலை அலரும் அறிவாளிய தலைகள். இந்த வீடியோல ஒரே விஷயம்தான், பட் சீரும் சிறப்புமான செம்மையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்ப காலையிலிருந்தே இந்த திராவிட கோஷ்டிங்க இந்த உடன்பிறப்புக்கெல்லாம் ஐயோ கியோ ஐயோ கியோன்னு சொல்லிட்டு கதறி துடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட ரஃபேல் வாட்சிக்கு பில்லு கேட்ட அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். முக்கியமா திமுக இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைகளினுடைய சொத்து மதிப்பு சொத்து பட்டியலை வெளியிட்டு ஒட்டு மொத்தமாக அறிவாளிய தலைகளுக்கு ஆப்பு வச்சிருக்காரு அண்ணாமலை. குறிப்பாக சொல்ல போனால் 200 கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லஞ்சமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் பெரிய அளவுக்கு இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மலடா அண்ணா மலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதுலயும் அம்பானி அதானி என்னங்க இங்க வந்து பாருங்க எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடிய வகையில 100-200 தலைமுறைக்கு அதாவது அம்பானி அதானிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில 1000 கோடிகளை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள். அது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சில கேள்விகளும் அதில் மிக முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் சிங்கப்பூர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து லஞ்சமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. முக்கியமாக அவர் 2011 திமுக ஆட்சி இருந்தபொழுது அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஷெல் நிறுவனம் மூலமாக அப்போதைய துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு டெண்டர் அவசரமாக அறிவிச்சு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த டெண்டரின் மூலமா 200 கோடி ரூபாயை கமிஷனா வாங்கியிருக்காரு முதலமைச்சர், அதாவது இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது சம்பந்தமான ஆதாரப்பூர்வமாக சிபிஐ கிட்ட இதை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உதயநிதியினுடைய ரெட்ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துக்கு பணம் வந்து எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது 2008 உதயநிதி அவர்கள் ரெட்ஜெயின் மூவிஸை ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து வேற எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு வியாபாரமும் வந்து கிடையாது. கடந்த 2008 இருந்து 2011 வரைக்கும் சுமார் 300 கோடி ரூபாய்க்கு படங்களை வந்து தயாரிச்சிருக்காரு. பட் அந்த படங்கள் வந்து சரியா ஓடலை, எல்லாமே நஷ்டம்தான். அந்த படத்தை தயாரித்ததற்கு பணம் இவர் எங்கிருந்து வந்தது, அவருக்கு கடன் எங்கன்னா வாங்கியிருக்காரோ அது சம்மந்தப்பட்ட ஆவணத்தை உதயநிதி வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மதிப்பு ரெட்ஜெயின் மூவிஸினுடைய இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களுக்கு பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இரண்டாவது கேள்வி, பண மோசடியில் ஈடுபடக்கூடிய நிறுவனத்தின் இயக்குநரோடு சபரீசன் அவர்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதாவது சபரீசன் தமிழக முதலமைச்சருடைய மருமகன், இவர் வந்து கருப்பு பணம் வெள்ளை பணம் அப்படின்றத தாண்டி பண மோசடியில் வந்து ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதிலும் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நிறுவனம் பண மோசடியில் ஈடுபடுவதா ஆஸ்திரேலியா ஏற்கனவே தடை விதிச்சிருந்தாங்க. இந்த நிறுவனம் கடந்த 2008 லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் பேங்க் அப்படின்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இந்த நிறுவனம் லண்டன் இயக்குநர்களில் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஸ்ரீனிவாச வெங்கடேஷ். இவர் செயின்ட் ஜார்ஜ் பேங்க் அமைந்துள்ள அதே கட்டிடத்தில் 2 நிறுவனங்களை வந்து நடத்தி வராரு. இந்த 2 நிறுவனத்திலையுமே சபரீசன் வந்து பங்குதாரராக இருக்காரு. பணம் மோசடியில் ஈடுபடக்கூடிய நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய ஒருவரினுடைய 2 நிறுவனங்களில் சபரீசன் வந்து பங்குதாரராக இருக்காரு. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் நோபல் ஸ்டீல் நிறுவனம். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய்க்கு போயிருக்கும் போதே பண மோசடியில் ஈடுபடுறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த சமயத்தில் முதலமைச்சர் வந்து நிறைய ஆவணங்களில் வந்து கையெழுத்திட்டு இருந்தார். அதில் ஒரு ஆவணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய ஆவணம். நோபல் ஸ்டீல் நிறுவனம் தமிழகத்தில் 1000 கோடி ரூபாயை நாங்கள் வந்து இங்கே முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உடனடியே அதை திமுகவை சார்ந்தவர்கள் கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. இந்த நிலையில் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய இயக்குனர் பஷீர் முகமது. ஆனால் கடந்த 2009 இதே நிறுவனத்துக்கு உதயநிதி அவர்கள் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்காரு. அதற்கு பிறகு அங்கிருந்து விலகி அந்த பதவியிலிருந்து விலகியும் இருக்காரு. அதற்கு பிறகு 2016
தற்போதைய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் இந்த நிறுவனத்துக்கு நிர்வாக இயக்குநராக இருந்திருக்காரு. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில இந்த விவரம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே இவங்க இரண்டு பேரும் அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் அல்லது பதவியிலிருந்து விலகியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இந்த ஒரு நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டாடி ஒரு நிறுவனம் எல்லாமே இவங்களுடையதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் படிச்சு ஒரு அறம் வந்து கொடுத்திருக்காரு. 2006 to 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது சென்னையில் வந்து முதல் கட்ட மெட்ரோ பணிகள் வந்து தொடங்குவதற்கான அனுமதிகள் வந்திருந்தது. இந்த திட்டத்திற்கு ஜப்பானை சார்ந்த ஜீகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் நிதி உதவியும் வழங்கியிருந்தது. இந்த திட்டத்திற்கு 59 விழுக்காடு அளவுக்கு ஜிகா நிறுவனமும் 15%+5% அளவுக்கு மத்திய அரசும் 21 விழுக்காடு அளவுக்கு மாநில அரசும் செலவு செஞ்சிருந்தாங்க. சிங்கப்பூர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக 200 கோடி ரூபாயை வந்து லஞ்சமாக மு க ஸ்டாலினுக்கு அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை. அதுவும் இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு 14,600 கோடி ரூபாய். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கும் பொழுது இந்த திட்டத்திற்கு அவசரமாக ஒப்பந்தப்புள்ளி வந்து கோரப்பட்டது. இதில் இந்திய நிறுவனமும் ஒன்று, பன்னாட்டு நிறுவனமும் ஒன்று, அமெரிக்காவை சேர்ந்த ஆஸ்டா நிறுவனமும் ஒன்று. இந்த ஒப்பந்தமானது ஆஸ்டா நிறுவனத்துக்கு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூரை சார்ந்த ஷெல் நிறுவனம் மூலமாக இந்த ஒரு தொகை வந்து கைமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அதை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்து இப்போ இதோடு விடமாட்டேன், அடுத்த கட்டமாக சிபிஐ கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் திமுகவுடைய மிக முக்கியமான நபர்களினுடைய சொத்து மதிப்பையும் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அண்ணாமலை. முதல்ல ஜெகத் ரட்சகன், எம்பி ஜெகத் ரட்சகனுடைய தற்போதைய சொத்து மதிப்பு, அதாவது பினாமி பேர்லாம் இல்லாமல் அவங்களுடைய சொத்து மதிப்பு 50,219.37 கோடி ரூபாய். எவ்வளோ? 50,000 கோடி. எப்பா ஏவாவேலு அமைச்சர் ஏவாவேலுது 5,442 கோடி. கே என் நேரு அமைச்சர் கே என் நேரோட இது 2,495 கோடி ரூபாய். கனிமொழி நம்முடைய எம்பி கனிமொழி அவர்கள் 830 கோடி. எனது கனிமொழி 830 கோடியா? கம்மியாக இருக்கு போல, இருக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல. கலாநிதி மாறன் அவர்களுடைய சொத்து மதிப்பு 12,450 கோடி. எவ்வளோ? 12,450 கோடி. டிஆர் பாலு அவருடைய சொத்து மதிப்பு 10,841 கோடி. துரைமுருகன் மகன் கதிரானந்தினுடைய சொத்து மதிப்பு 579 கோடி. கலாநிதி வீராசாமி அவருடைய சொத்து மதிப்பு 2,923 கோடி. பொன்முடி மற்றும் கௌதம் சிகாமணியினுடைய சொத்து மதிப்பு 581 கோடி. திமுக கட்சியினுடைய சொத்து மதிப்பு 1,408 கோடி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொத்து மதிப்பு 1,023 கோடி. உதயநிதியினுடைய சொத்து மதிப்பு 2,039 கோடி. சபரீசனுடைய சொத்து மதிப்பு 902 கோடி. ஜி ஸ்கொயரினுடைய வருமானம் 38,827 கோடி. மொத்தமாக 1,34,000 கோடி. பா, சொல்லும் போதே கிரகரன் இருக்குது, தலையே சுத்தும் போல் இருக்குது. இவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீட்டு பணம் எனக்கு தெரியல. ஆனால் இதற்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் திமுக இருக்கக்கூடிய நபர்களுடைய சொத்து மதிப்பை வெளியிட்டு மக்களின் அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்து தோளுரிச்சு காட்டியிருக்காரு. அதற்காகவே நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சே ஆக வேண்டும். கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாகும் பட்சத்தில் இது சம்பந்தமாக அண்ணாமலை அவர்கள் சிபிஐ கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அடுத்த கட்டமாக வேறு யாருடைய சொத்து மதிப்பை வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 பாகமாக இவங்களுடைய உண்மையான முகத்தை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போவே ஏற்கனவே அறிவாளிய தலையில் பதற்றத்தோடு இருந்துட்டுருக்காங்க. அடுத்த கட்டமாக யாருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பினாமி பேரில் என்னென்னலாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்ற பட்டியலையும் அவர் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம்.